வணக்கம், நான் உங்கள் அபிஜித். நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான வேட்பாளர்களில் ஸ்டார் கேண்டிடேட்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி ரொம்பவே முக்கியமானவர்களில் ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா அக்கா காளியம்மாள் அவர்கள். இந்த தேர்தலில் அக்கா காளியம்மாள் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியினர் மிகப்பெரிய அளவில் நம்பப்பட்டுருக்கு. மாற்றுக் கட்சியை சார்ந்தவங்களுக்கும் அக்கா காளியம்மாள் அவர்கள் மீது ஒரு அச்சம் என்பது இருக்குது. அதற்கு காரணம் அக்கா காளியம்மாளுக்கு இருக்கக்கூடிய கட்சியிலும் சரி மக்கள் மத்தியிலும் இருக்கக்கூடிய ஒரு நட்பெயர் அப்படின்னே சொல்லலாம். இது இந்த தேர்தலில் பிரதிபலிக்கும், கண்டிப்பாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாராலும் பார்க்கப்பட்டுருக்கு. இந்த நேரத்தில் தான் எப்படியாவது அக்கா மீது அவதூறை பரப்பணும், அவங்களுக்கு மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய நட்பெயரை கெடுக்கணும் அப்படின்றதுக்காக எப்போதும் இதை திருட்டு திமுக கூட்டம் பண்ணும் இல்லையா, எல்லோரும் மீதும் அவதூறு பரப்பக்கூடிய வேலையை, அதே வேலையை அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த 200 ஊப்பிகள், அப்புறம் இந்த பத்திரிகையாளர்னு சொல்லிக்கிட்டு திரிவாங்கல்ல ஊடக வியாபாரிகள், அவங்கள வச்சு அக்கா மீது அவதூறு பரப்பக்கூடிய வேலைகளை இன்னைக்கு முழுக்க வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். திமுகவில் கரிகாலன் அந்த பேர் வந்து வேறு பேர் கிருபாகரன் நினைக்கிறேன், ஆனால் கரிகாலன் பேரை மாற்றி வச்சுக்கிட்டு ஒரு 200 ஊப்பி சுற்றிக்கிட்டு இருக்கோம். யூடியூப்லலாம் வீடியோ போட்டு தெரியும், அது வந்து தன்னை ஒரு நடுநிலையாளர் பத்திரிகையாளர்னு சொல்லிக்கிறோம். ஆனால் முழுக்க முழுக்க வந்து திமுகவுக்கு முட்டு கொடுக்குறதும் நாம் தமிழர் கட்சிக்கு அவ பேர் ஏற்படுத்தும் விதமாக செய்தி போடுறது தான் அதோட வேலை. அதாவது ஒரு அக்கிரமான ஒரு புத்தி படைச்ச ஒரு ஜீவன் வச்சுங்களேன் இந்த கரிகாலன் அப்படின்றவன், அவன் வந்து ஒரு காளியம்மக்களை பற்றி ஒரு செய்தி ஒன்றை போட்டிருக்கான். என்னென்னா 1000 ரூபாய்க்கு பிறந்தவங்களே, காளியம்மாவின் பொறுக்கித்தனமான பேச்சு, குஷ்பு நிர்மலா சீதாராமனை மிஞ்சும் வக்கிரம், எவ்வளோ வந்து பொறுக்கித்தனமான பேச்சு அப்படிலாம் கடுமையான வார்த்தைகளில் வச்சு போட்டிருக்காங்க இல்லையா. அந்த வீடியோவில் 8 செகண்டுக்கு அக்கா பேசுனா அந்த 8 செகண்ட் வீடியோவை இவர் வந்து பதிவிட்டிருக்காரு. அதில் அக்கா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இவ்வளோ தான் இருக்குது, 1000 ரூபாய்க்கு பிறந்தவங்களுக்கு 1000 ரூபாய் தவிர வேறு எதுவும் தெரியாதா அப்படின்ற அளவில் தான் அவங்க பேசியிருக்காங்க. இதை எடுத்துக்கிட்டு பார்த்தீங்களா எவ்வளோ வக்கிரம் அப்படி இப்படின்னு வந்து பெரிய இது மாதிரி வந்து போட்டிருக்காங்கல்ல. உண்மையிலே அக்கா அவர்கள் அந்த இதில் என்ன எது சம்மந்தமாக அந்த 1000 ரூபாய்க்கு பிறந்தவங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, இதுதான் அக்கா பேசுனது. அதாவது அந்த 1000 ரூபாய்க்கு பிறந்தவங்கன்றத எதை மென்ஷன் பண்ணி பேசினாங்கன்னா, அந்த திமுக அரசியல்வாதிகள் எதுக்கு எடுத்தாலும் 1000 ரூபா நிதி கொடுக்குறோம், பொங்கலாக 1000 ரூபா, மகளிருக்கு 1000 ரூபா எல்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் மக்களுடைய தேவை இந்த 1000 ரூபாயை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. கல்வியை இலவசமாக கொடுங்க, ஒரு நாயினுடைய மதிப்பு கூட இது, எலெக்ஷன் வந்தால் 1000 ரூபாய் கொடுத்து ஓட்ட வாங்கிட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லி அக்கா பேசக்கூடிய விஷயம்தான். இவங்க உண்மையிலே நேர்மையாக சரியான நியாயமான விஷயத்தை தான் பேசியிருக்காங்க. அதில் அந்த 1000 ரூபாய் அதை வெட்டி போட்டு பொறுக்கித்தனமான பேசுன்ற அளவுக்கு மென்ஷன் பண்ணி போகிறானா, இவன் எவ்வளோ பெரிய வக்கரம் பிடிச்ச ஒரு 200 ரூபா ஊப்பி இருப்பான்னு பாருங்கள். அசிங்கமாக வையணும்னு தான் எனக்கு வாயில் வருது, இருந்தாலும் சரி போய் தொலைதான், நம்ம நாகரிகம் கருதி விட்டுருவோம். அதே போல் இந்த டாக்டர் சுந்தரவள்ளி, இவங்க எந்த இடத்துல எந்த காலேஜில் MBBS முடித்தாங்க தெரியல, நான் பேருக்கு முன்னாடி டாக்டர்னு போட்டுக்கிறாங்க. இந்த கௌரவ டாக்டர் மட்டும் தான் இப்போ எல்லா இடத்துலையும் விற்கிதே, அதனால் ஆளுக்கு ஒன்று எடுத்து மாட்டிக்கிறது. அப்படி ஒரு கௌரவ பட்டம் வாங்கி வச்சுக்கிட்டு தெரிகிற ஒரு நபர் தான் இவங்க. இவங்க கேட்டிங்கன்னு வச்சிங்களேன், நான் வந்து ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நான் கம்யூனிஸ்ட்டுன்னு வாங்க, கம்யூனிஸ்ட்டை பற்றி ஏதாச்சும் கேள்விட்டா இல்லை, நான் பெரியாரிஸ்ட்டு வாங்க, பெரியாரை பற்றி ஏதாச்சும் கேள்விட்டா இல்லை, நான் திமுக ஆதரவாளன்னு வாங்க, திமுக பற்றி கேட்டால் இல்லை நான் ஆதரவாளன் தான் சொன்னேன், கட்சிக்காரங்க இல்லைன்னு வாங்க, அப்போ நடுநிலைன்னு வாங்க, சமூக ஆர்வலர், பெண்ணிய இப்படி பல ரூபங்கள்ல வந்து கேரக்டர் இது சுத்திக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் இது. இதுவும் வந்து அக்கா காளியம்மாளை பற்றி ஒரு பதிவு வந்து போட்டிருக்காங்க. திரள் நிதியில் சொகுசு கார், எந்த வேலையும் பார்க்காமல் ஊராங்காசில் காரில் சுத்தும் நாம் தமிழர் கட்சி கும்பலுக்கு 1000 ரூபாய் என்பது பிச்சை காசாகத்தான் தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருக்கு. அக்கா காளியம்மாள் அக்கா வந்து அந்த ஹேரியர் கார் முன்னாடி நிற்கிற மாதிரி ஒரு புகைப்படம், ஹேரியராக சஃபாரியான்னு தெரியல, அந்த கார் முன்னாடி நிற்கிற மாதிரி அந்த புகைப்படம். இது வந்து பார்த்திங்கன்னா பழைய புகைப்படம், அப்போதும் வந்து இதில் சர்ச்சையாச்சு, அக்கா வந்து கார் வாங்கிட்டாங்க அப்படின்னாங்க. ஆனால் அது நாம் தமிழர் கட்சி நிர்வாகின்னு ஒருத்தருடைய கார், அவங்க வந்து அக்கா வந்து அழைச்சிட்டு வர்றதுக்காக அந்த காரில் போயிருக்காங்க, அப்போ வந்து ஒரு புகைப்படம் எடுத்திருக்காங்க. அந்த நிர்வாகியும் சமூக வலைதளங்களில் பதிவு போட்டாங்க, டே இது ஏன் காரா, இது என்ன அதாண்டா ஆர்சி புக்கு, இதில் பாருங்கடா என் பேர் தாண்டா இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களும் பதிவு போட்டார்.
அதோட அந்த பேச்சு முடிஞ்சு. இருந்தாலும் ஏதாவது ஒரு அவப்பேரை வந்து பேசணும், எதையாச்சும் ஒன்று பேசணும், சம்மந்த சம்மந்தமையாச்சும் பேசிக்கிட்டே இருக்கணுன்றதுக்காக இந்த 200 ரூபா ஓபி சுந்தரவள்ளி வந்து இந்த மாதிரி ஒரு பதிவை போட்டிருக்கு. சரி, இது வந்து எப்பயும் நடக்கிறதானப்பா, இதில் என்னப்பா காளியம்மாள் அவர்களை வந்து டார்கெட் பண்ணுறதுக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 1000 ரூபாய்க்கு பிறந்தவங்க இந்த வார்த்தையை அக்கா காளியம்மாள் அவர்கள் முதல்ல பயன்படுத்தலை. இதை முதல்ல பயன்படுத்தினது அண்ணன் சீமானும் சாட்டை துரைமுருகன் அவர்கள் தான். முதல்ல அண்ணன் சீமான் பயன்படுத்தினது, அதுக்கப்புறம் சாட்டை துரைமுருகன் பயன்படுத்தினாங்க, இப்போ தான் அக்கா பயன்படுத்தியிருக்காங்க. உண்மையிலே இந்த 1000 ரூபா இஷ்யூ வந்து இந்த பேச்சு வந்து அவங்கள வந்து ஹர்ட் பண்ணியிருக்கு, இல்லை அதை வச்சு அவதூறு பரப்பணும்னு நினச்சிருந்தா அவங்க சீமான அண்ணனையும் வந்து சாட்டை துரைமுருகன் அண்ணனையும் வச்சு அவதூறு பரப்பியிருக்க முடியும். அவங்களெல்லாம் விட்டுட்டு ஏன் கரெக்டாக வந்து அக்கா காளியம்மாள் அவர்களை டார்கெட் பண்ணுறாங்கன்னா, அவங்க எப்படியாவது இந்த களத்தில் வந்து அக்கா காளியம்மாள் அவர்களுடைய பேரை வந்து கெடுக்கணும், செல்வாக்கை கெடுக்கணும் அப்படின்றதான். இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா அக்கா காளியம்மாள் அவர்களை டார்கெட் பண்ணி வேலை பார்க்குறாங்க அப்படின்றதுக்கான எடுத்துக்காட்டு தான். இந்த 200 ஓபிகள் இந்த மாதிரி வக்கர வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பத்திரிகையாளர் ஒருத்தர் இருக்கார், காது வரைக்கும் மீசை வச்சுருப்பார், பெரிய மீசெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு ஆள் இருப்பாப்பில். அவர் வந்து பத்திரிகையாளர் நக்கீரன் கோபால் அவர் பேர், நக்கீரன் பத்திரிகை வச்சுருக்காரு, பேரளவில் தான் அவர் ஒரு பத்திரிகைக்காரர். ஆனால் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா கருணாநிதி குடும்பத்துக்கு முட்டுக் கொடுக்குறது தான் ஃபுல் டைமு, பார்ட் டைம் அவர் பத்திரிகையாளராக இருக்கக்கூடிய நபர் தான். அவர் வந்து ஒரு பதிவை வந்து போட்டிருக்காரு, அந்த பதிவுடைய தம்ப்லைனில் என்ன இருக்குன்னா, காளியம்மாள் நீ முதல்ல கிளம்புமா அப்படின்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் கருப்பு கொடி காமிச்ச மாதிரி அப்படி ஒரு ஃபோட்டோவை போட்டு ஓட்டுக்கு கேட்டு வந்த நாத்தாக்கா வேட்பாளர் மீனவ மக்கள் செய்த காரியம் அதிரும் மயிலாடுதுறை மாவட்டம் அப்படின்னு சொல்லி அக்கா காளியம்மாள் அவர்களுடைய வைத்து ஒரு தம்ப்லைனை வந்து போட்டிருக்காங்க. இதை பார்த்தா எப்படி தெரியும் உங்களுக்கு, பார்த்தா உடனே என்ன தெரியும், ஐயோ அக்கா காளியம்மாள் அவர்களை வந்து அந்த ஊர் மக்கள் புறக்கணிச்சிட்டாங்க போல இருக்கு, வெளியே போக சொல்லிட்டாங்க போல இருக்கு, அந்த மக்கள் ஏதோ ஒரு கோவத்தில் காளியம்மாள் மீது அந்த மாதிரி பேசிட்டாங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு தான் நம்ம எல்லாருக்கும் மைண்ட் செட்டில் வரும். ஆனால் உண்மையிலே என்னன்னா, அந்த புகைப்படத்துக்கும் அக்கா காளியம்மாள் அந்த இதில் இருக்கக்கூடிய செய்திக்கும் அக்கா காளியம்மாளுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அது சம்மந்தமான தகவலை அந்த வீடியோவிலே சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் ஏதாவது ஒரு சில்லறத்தனம் பண்ணி அக்கா காளியம்மா அவர்களுடைய செல்வாக்கை குறைச்சிட முடியாதா அப்படின்றதுக்காக அவங்களுடைய படத்தை இதில் வச்சுருக்காங்க. நீங்களே அந்த செய்தியை கேளுங்க, அதுக்கும் அக்கா காளியம்மா அக்களுடைய படத்தை முகப்பில் வச்சுருக்கதும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கான்னு நீங்களே சொல்லுங்கள். பின்னர் அங்கு சிறிது நேரம் நின்றுவிட்டு திரும்பியுள்ளார். இதனை
இதுதான் அந்த செய்தியினுடைய சாராம்சம். அந்த மக்களுக்கு எந்த அடிப்படையான கட்டமைப்பு வசதியும் இல்லாதனால தேர்தலை புறக்கணிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சொல்கிறாங்க இல்லையா, அவங்க சட்டமன்ற உறுப்பினர் அந்த பகுதியினுடைய எம்எல்ஏ யார்னா திமுக எம்எல்ஏ பன்னீர்செல்வம் அவர்கள் தான். அந்த பன்னீர்செல்வம் அந்த மக்களுக்கு எந்த விதமான கட்டமைப்பும் செய்து தராமல் அந்த மக்களை வஞ்சித்ததுக்கு நாம் தமிழர் கட்சிக்கும் என்ன சம்மந்தம்? நியாயப்படி பார்த்தா திமுக எம்எல்ஏ எந்த விதமான கட்டமைப்பையும் செஞ்சு தராதனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தேர்தலை புறக்கணிச்சிருக்காங்க. இப்படி தான் செய்தி சொல்லியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் சட்டமன்ற உறுப்பினரை திரும்பி போக சொன்ன ஊர் மக்கள் இப்படி கூட டைட்டில் வச்சிருக்கலாம். ஆனால் அந்த மக்கள் வந்து அனைத்தையும் வந்து தேர்தலை புறக்கணிக்கிறாங்க, அனைத்து கட்சியினரையும் உள்ளே வரானு சொல்கிறாங்க. அதே போல் முதல் முறையாக அந்த பகுதிக்கு ஓட்டு கேட்டு போன அக்கா காளியம்மாள் அவர்களையும் வெளியே போக சொல்லியிருக்காங்க. இதில் வந்து அந்த மக்கள் மீதும் தப்பு கிடையாது, அக்கா காளியம்மாள் அவர்கள் மீதும் எந்த தப்பும் கிடையாது. ஏன்னா அக்கா காளியம்மாளும் இதுக்கு முன்னாடி அங்கே சட்டமன்ற உறுப்பினராகவோ பாராளுமன்ற உறுப்பினராகவோ இருந்தோம் கிடையாது. அதே போல் அந்த மக்களும் அதிருப்தியில் இருக்காங்க, இந்த அரசியல் மீது வெறுப்பில் இருக்காங்க. ஸோ இதில் ரெண்டு பேர்த்து மேலேயும் எந்த தப்பும் கிடையாது. இதில் குற்றவாளி யார்னா அந்த திமுக எம்எல்ஏ தான். அவர் தான் அந்த மக்களுக்கான அடிப்படை வசதிகளை செஞ்சு தரணும். 20 ஆண்டுகளாக அந்த மக்களுக்கு எந்த விதமான அடிப்படையும் செய்து தராத இந்த திராவிட கட்சிகளுக்கு எதிராகத்தான் அந்த மக்கள் போராடி இருக்காங்க. அதில் ஒட்டுமொத்தமாக அந்த தேர்தலையும் அவங்க புதைச்சிக்காங்க. இதை வந்து ஏதோ காளியம்மாள் அவர்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட போராட்டம் மாதிரி தம்ப்ளைன் வச்சு போட்டிருக்காங்கன்னா இதுதான் இவங்களுடைய ஊடக தர்மமா? இதுதான் இவங்களுடைய பத்திரிகை தர்மமா? ஒரு ஜேர்னலிசம் அப்படின்றது இப்படி தான் இருக்கணுமா? எவ்வளோ ஒரு முட்டு கொடுக்குற மாதிரி திமுகவுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் வந்து நம்ம சப்போர்ட்டாக இருக்கணும், எப்படியாவது இந்த காளியம்மாள் அவர்கள் மீது அவதூறு பரப்பணும் அப்படின்றதுக்காக எப்படி ஒரு திட்டமிட்ட ஒரு வேலை பார்க்குறாங்க? இதுக்கு வந்து பேர் வந்து பத்திரிகையாளர். அவருக்கு வந்து நக்கீரன் கோபால் அவர்களுக்கு பேர் பத்திரிகையாளராம். அப்படி பார்த்தீங்கன்னா ஏதோ வீரப்பன் அவர் ஐயாவை வந்து அவர் இன்டர்வியூ எடுத்து ஃபேமஸ் ஆன ஆள், இல்லைன்னா செல்லாக்காசு தான். தமிழ்நாட்டில் அந்த பத்திரிகையிலாம் ஆளும் கிடையாது, இவரையும் ஒரு வாழாவும் மதிக்க மாட்டாங்க. செல்லாக்காசு தான், ஏதோ ஐயா வீரப்பனை வந்து இவர் நம்பி இவருக்கு நேர்காணல் கொடுத்தனால இன்றைக்கி வந்து பந்தாவை ஊருக்குள்ளே சுற்றி தீர்றாப்பில், அவ்வளோதானே தவிர இவரெல்லாம் வந்து உறுதியான ஒரு பத்திரிகையாளர்னு சொல்ல முடியாது. அது இந்த மாதிரியான செயல்கள் மூலமாகவே தெரிஞ்சுக்க முடியுது. இவரும் வந்து எல்லா பத்திரிகையாளர் மாதிரி அதுக்கு வந்து ஒரு முட்டுக் கொடுக்கக்கூடிய கருணாநிதி குடும்பத்துக்கு முட்டுக் கொடுக்கக்கூடிய ஒரு நபர் தான். இதில் வந்து காது வரைக்கும் மீசை. இவரையும் அசிங்கமாக வஞ்சிடலாம்னு தான் தோணுது, இல்லை வாடா போடானாச்சும் பேசிடலான்னு தோணுது. இருந்தாலும் பல்ல கடிச்சிட்டு இவருக்கெல்லாம் நான் தெரியாமல் கேட்குறேன், ஐயா கோபால் ஐயா உங்களுக்கு எதுக்கு இந்த காது வரைக்கும் மீசை? பார்க்குறது 200 ரூபா ஊப்பி வேலை, ரொம்ப மட்டமான ஒரு அரசியலை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எதுக்கு மீசை காது வரைக்கும்? இதெல்லாம் நான் நியாயமா? இப்படியாக இந்த பத்திரிகை கூட்டமும் சரி, இந்த உடன்பிறப்புகளும் சரி, ஏதோ ஒரு விதத்தில் அக்கா காளியம்மாள் அவர்களை டார்கெட் பண்ணிட்டாங்க அப்படின்றது தெரியும். கண்டிப்பாக வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய ஐடிவிங் இதை வந்து டேக்கிள் பண்ணுவாங்க அப்படின்றதில் மாற்றுக்கிறது கிடையாது. இருந்தாலும் இவங்க இந்த 200 ரூபா ஊப்பி கூட்ட எந்த அளவுக்கு கீழே இறங்கி வேலை பார்ப்பாங்க அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணம். இந்த பத்திரிகையாளர்கள் எப்படி அறம் மீறி செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதுக்கும் இது ஒரு நல்ல உதாரணம். எனவே இனி வருங்காலங்களில் இதை விட மோசமான திருப்பு செய்திகள்லாம் அதிகமாக வரும். நம்மளுடைய ஐடிவிங்கும் சரி, நம்மளுடைய உறவுகளும் சரி, எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும். இப்போ முதல் முறையாக வந்து பார்த்தீங்கன்னா அக்காவை வந்து டேக்கிள் பண்ணியிருக்காங்க, இது அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் 1x1 எல்லாருமே வர ஆரம்பிக்கும். எனவே எல்லாத்துக்கும் நம்ம தயாராக இருக்கணும் அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன். மேலும் இந்த வீடியோ சம்மந்தமான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. என்னால் முடிஞ்ச பதில்களை நான் சொல்கிறேன். வீழ்வது நாமாயினும் ஆள்வது தமிழாகட்டும். நன்றி.